நியூ மாடல் க்வெஸ்சன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பதிவை முகநூல் வழியாக பதிவு செய்யலாம். அதுக்கு மதுரை சென்ட்ரல் யூடியூப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் மதுரை சென்ட்ரலில் போய் ஒரு லைக் போடுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா உங்களின் கருத்து அப்படின்னு ஒன்று இருக்கும் முதலிடத்தோடனே, அதில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஏயா பியா உங்களின் கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் 12th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மேல்நிலை வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு புதிய மாதிரி வினாத்தாள் வடிவமைப்பின்படி நடக்கும். தேர்வுத்துறை இயக்குனர் தன் வசுந்தரா தேவி அறிவிப்பு. அதாவது மேல்நிலை வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு புதிய மாதிரி வினாத்தாள் வடிவமைப்பில் நடைபெறும், அதற்கென மாணவர்கள் தேர்வுக்கு தயார வேண்டும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. தமிழக பல்வி கல்வித்துறை +1 +2 பொதுத் தேர்வு மார்ச் மாதம் நடைபெறவுள்ளன. மேல்நிலை வகுப்புகளுக்கான மொத்த மதிப்பெண் 600 குறைக்கப்பட்டுள்ளது. செய்முறை தேர்வு இல்லாத பாடங்கள் வந்து 90 மற்றும் செய்முறை இருக்கிற பாடத்துக்கு 70 மதிப்பெண்கள் எழுத்தும் தேர்வு நடைபெறும். இதற்கான மாதிரி வினாத்தாள்கள் கடந்த ஜனவரி தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் ஒரு மதிப்பெண் பிரிவில் கேள்குறி வகையான வினாக்கள், பதில், கோடிட்ட இடங்கள், நிரப்புகள் என்பது போன்ற நுழைவு தேர்வு வடிவிலான வினாக்கள் இடம்பெறும் என தேர்வுத்துறை அறிவித்தது. இதை எதிர்த்து பழைய முறையில் வினாத்தாள் தயாரிக்க ஆசிரியர்கள் மாணவர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் வினாத்தாள்கள் மாற்றம் குறித்து தேர்வுத்துறை இயக்குனர் தன் வசுந்தரா தேவி முதன்மை கல்வி அதிகாரிகள் அனுப்பிய சுற்றறிக்கையில் மேல்நிலை வகுப்புகளுக்கு அனைத்து பாடங்களும் மாதிரி வினாக்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. இது குறித்து ஆசிரியர்கள் மாணவர்கள் சில சந்தேகங்கள் எழுப்பி வருகின்றன. அதற்கான விழாக்கள் ஒரு மதிப்பெண் பிரிவில் குறிக்கோள் வினாக்களும் 4 மாற்ற வினாக்களும் தரப்படும். அதில் ஏதோனு ஒன்றை தேர்வு செய்து எழுத வேண்டும். இதுபோல கோடிட்ட இடத்தை நிரப்புகள், சரியான பொருத்துங்கள் வகையை கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 4 மாற்று விடைகள் தரப்படும். அதில் ஏதோனு ஒன்றை தேர்வு செய்து எழுத வேண்டும். இதுபோல கோடிட்ட இடத்தை நிரப்புக, சரியானவற்றை பொருத்துக என கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 4 மாற்று விடைகள் இருந்து சரியதை தேர்வு செய்து எழுத வேண்டும். மேலும் புதிய மாதிரி வினாக்கள் அடிப்படையில்தான் பொதுத்தேர்வு வினாத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளன. எனவே மாணவர்கள் அந்த பாடத்துக்குரிய மாதிரி வினாத்தேற்படியே பொதுத் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் ஆசிரியர்கள் மாணவர்களிடையே அதிருப்தி அதிகரித்துள்ளது. இது குறித்து முதன்மை நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் சந்திரன் கூறும்போது, கல்வி ஆண்டு தொடக்கத்திலே வழங்கப்பட்ட பழைய முறையில்தான் பாடம் நடத்தப்பட்டது, அதன்படியே காலாண்டு, அரையாண்டு மற்றும் இப்பல் முதல் திருப்புதல் தேர்வு எல்லாமே பழைய முறையிலே இருந்தது, இப்போது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்த ஆண்டு அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் சற்று எளிதாக மதிப்பெண் பெற முடியும். எனவே மாணவர்கள் நலன் கருதி ஏற்கனவே பயிற்று வந்த வினாத்தாள் முறையே பொதுத் தேர்வு நடத்த வேண்டும், அடுத்த ஆண்டில் கூட புதிய நடைமுறையை அமல்படுத்தலாம் என்றார். இதற்கிடையே தேர்வுத்துறையின் அறிவிப்பை எதிர்த்து மாணவர்கள் தரப்பில் உயர் வழக்கம் தொடரப் போகின்றோம் என்று தகவல் வெளியாகி உள்ளன. இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மள்கிட்ட பழைய முறையில் தேர்வு நடக்காது, புதிய முறை வினாத்தாள் படியே தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல உங்களின் கருத்தை வந்து மதுரை சென்ட்ரல் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே போயிட்டு இருந்தீங்கன்னா மொதலிடத்தோட இருக்குது உங்களின் கருத்து, அதில் ஏயா பியா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கள். உங்கள்ட்ட முகநூல் எதுவும் இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல்லே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்காண்டி காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்டேட் ஆகும். நன்றி.